மூட நம்பிக்கை, அதனால் தொடர்ந்த ஏழு மரணங்கள். இதுக்கு எந்த நாடு விதிவிலக்கு இல்ல, எல்லா நாட்டிலையும் இது தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக நடந்துகிட்டு தான் வருது. அந்த மாதிரி நியூ இங்கிலாந்துல 1883 நடந்த ஒரு மரணங்கள் பத்தியும் அதுக்கு பின்னாடி இருந்த அறியாமையும் மூட நம்பிக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். 1883 ஜார்ஜ் ப்ரௌன் அப்படின்ற ஒரு விவசாயி நியூ இங்கிலாந்துல, அவருக்கு மேரி அப்படின்ற ஒரு மனைவியும், மெலிசா, மெர்சி, அதுக்கப்புறம் ஏர்வின் அப்படின்ற மூணு குழந்தைகளும் இருக்காங்க. சந்தோஷமா இவங்க போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு மேரி ஒரு நாள் நோய் வைப்படுறாங்க. என்ன நோயை கண்டறியப்பட, ஏன்னா ஏற்கனவே மருத்துவ வசதி பெருசா இல்லாதனால, மருத்துவத்துறை பெருசா வளராதனால, அங்க அவங்களுக்கு என்ன நோய் கண்டறியப்படல, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடல்ல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. படுக்கைக்கு போறாங்க, படுக்கையிலேயே வந்து நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளே வந்து அவங்க உடல்ல ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் மேரி ஒரு கட்டத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த காலத்துல ஒருத்தங்க இறந்துட்டாங்களான்றது கூட டிக்ளேர் பண்றதுக்கால கூட மருத்துவ வசதி இல்லாதனால பல பேர் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மூச்சு முட்டி அந்த ஸ்பினர் வைக்கிறதுலயே வந்துட்டு அந்த சவப்பிடிக்குள்ள மூச்சு முட்டி இறந்து போன சூழ்நிலையும் நடந்திருக்கு. இருந்தாலும் மேரி அதில் இயற்கையாக இறந்து போனதுக்கு அப்புறம் தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மேரியோட முதல் குழந்தை, அதாவது ஜார்ஜோட முதல் குழந்தை மெலிசாவும் இதே மாதிரி நோய் வைப்படுறாங்க, ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக போகிறத பார்த்தோன்னே ஜார்ஜுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. மறுபடியும் மருத்துவர் அழைச்சி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால வந்து காப்பாற்ற முடியல. மெலிசாவும் கொஞ்ச நாள் வந்துட்டு படுக்கையிலே இருந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜார்ஜ் திரும்ப கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாரு. கடவுளை இனி என்னோட குடும்பத்திலிருந்து யாரும் இறந்து போயிடக்கூடாது, அடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எந்த நோயும் வராமல் நீ தான் எனக்கு காப்பாற்றணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறாரு. அவரோட வேண்டுதல் நிச்சயமாக படிக்குது. அதுக்கடுத்தது தொடர்ந்து கிட்டத்தட்ட 1883 அப்புறம் 91 வரைக்கும், 1891 வரைக்கும் எந்த ஒரு மரணமும் அவங்க குடும்பத்தில் நினைக்கிறது. ஜார்ஜோட சேர்ந்து அவங்க ரெண்டு குழந்தைகளும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஜார்ஜோட குழந்தை, அதாவது எட்வின் பையனுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஜார்ஜ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எட்வின் வந்துட்டு இருமி அதுலேருந்து ரத்தம் போகிறதால ஜார்ஜ் பார்க்குறாரு. அவரோட கைக்குட்டையில் இருந்த ரத்தத்தை பார்த்தோன்னே ஜார்ஜுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. இது எத்தனை நாளாக இருக்குங்களோ, 2 வாரங்களாக இருக்குது, லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எட்வின் சொல்கிறான். இது நம்ம ஃபேமிலியில் அவங்க மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா எட்வினுக்கு திருமணம் ஆகிடுச்சு, அவங்க கூட வந்துட்டு அவன் சகோதரி இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த குடும்பத்தில் 4 பேர். இவங்களுக்குலாம் தெரியுமான்னு கேட்கும்போது இல்லை யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னோடனே சரி யார்கிட்டயும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரும் விவாதம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மருத்துவத்தை தேடி வெளியேறதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்காக தன்னோட பண்ணையிலேருந்து பல மாடுகளை விற்கலான்னு ஜார்ஜ் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு எட்வின் உடன்படலை. ஏன்னா மாடுகளை விட்டு மருத்துவம் பார்க்குறது வந்துட்டு பெரிய ஒரு சிறந்த வந்துட்டு ஒரு ஐடியாவாக இல்லை அப்படின்றதுனால அதையும் தவிக்கிறாரு. இருந்தாலும் ஜார்ஜ் ஒரேபடியாக தன்னோட மருமகளையும் மகனையும் அந்த இடத்துக்கு மருத்துவத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் நகர்ந்து போகுது. அதுக்கப்புறம் எட்வின் திரும்ப வரான். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு அப்புறம் எட்வின் திரும்ப வரான் உடல் ஆரோக்கியத்தோட. அந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் அவனுக்கு பேரடியாக இருக்குது. ஏன்னா அவனோட அக்கா மெர்சி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நகர்ந்து போகுது. அதுக்கு இடையில இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் மேரி, மெலிசா, மெர்சி இந்த 3 பேர் இறந்ததுமே வந்துட்டு எப்படி இறந்தாங்க, ஏன்னா மருத்துவ சதவி பெருசாக இல்லாதனால எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதனால மறுபடியும் எட்வின் ஏற்கனவே வந்து மருத்துவம் செஞ்சு வந்திருக்காரு. இருந்தாலும் மறுபடியும் என்னன்னே தெரியாமல் எட்வினுக்கும் உடல்நிலை பாதிக்கப்படுது. இதை வந்துட்டு ரொம்பவே உடஞ்சி போயிருந்த ஜார்ஜுக்கு அவரோட நண்பர் மூலமாக ஒருத்தர் வந்துட்டு அறிமுகமாகிறாரு. அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே சாத்தானோட வேலை, இந்த மூட நம்பிக்கை அப்படின்றது எங்கே வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து அந்த வீக்னஸை வந்துட்டு எப்படி டச் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. அதாவது ஜார்ஜுக்கிட்ட அந்த அறிமுகமானவர் சொல்கிறாரு, இது எல்லாமே சாத்தானோட வேலை, இந்த சாத்தான் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்களாக வந்துட்டு நோய் வழிபட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சாத்தான் அழிச்சிட்டா நாம் வந்துட்டு அந்த நோயிலேருந்து உன் மகனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஜார்ஜுக்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல வந்துட்டு ஜார்ஜ் அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்காத, இல்லை எனக்கு தேவையில்லை, நான் மருத்துவம் பார்த்து பையனை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விடுறாரு. கொஞ்ச நாட்கள் மறுபடியும் போக எட்வினோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. ஒரு வழியில் எப்படியாவது தன்னோட மகனுக்கு உடம்பு சரியானா போகுதுன்னு சொல்லி ஜார்ஜும் திரும்ப அந்த நண்பரை வந்துட்டு அழைக்கிறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அங்கே ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதாவது உங்களோட இறந்து போன மனைவி மற்ற 2 மகள்களோட பிணங்களையும் எடுக்கணும், எந்த பிணம் வந்துட்டு இன்னும் அழுகாமல் இருக்கோ அந்த பிணத்தோட இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை எரிச்சிட்டா அதுக்குள்ளே இருக்கிற சாத்தான் அழிஞ்சு போய்டும், உங்கள் மகன் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஜார்ஜ் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவித்தாலும் கொஞ்ச நாட்களில் இறந்து போன உடல்களை தானே எடுக்க போகிறாங்க, இதனால ஒரு உயிர் பிழைக்கப்படுதுன்னு சொல்லி, ஒரு உயிர் அதனோட மகன் வந்து பிழைச்சிப்பானேன்னு சொல்லி சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் பிழைச்சிருந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் மேரியோட உடலை தூண்டி எடுக்கிறாங்க. மேரியோட உடல் ஏற்கனவே வந்துட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆனதுனால அவங்க உடல் வந்துட்டு சரியாக செஞ்சிருக்கு, எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த உடலை வந்துட்டு மறுபடியும் மூடி புதைச்சிடுறாங்க. அதே மாதிரி மெலிசாவோட உடலையும் எடுக்கிறாங்க. மெலிசா உடலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது நான் சொன்ன மாதிரி 6 மாதங்களுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு 6 மாதம் கழிச்சு வந்த வெண்ணினுக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அவன் கடைசி சகோதரிக்கும் அவரோட உடலை தூண்டி எடுக்கும்போது அவரோட உடல் வந்துட்டு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. இதை பார்த்த உடனே மற்ற எல்லாருக்கும் பயங்கர பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலேயே வந்துட்டு இந்த சாத்தான் இருக்கோ, ஒருவேளை 3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம புதைச்சி வச்சிருந்த அந்த உடல் எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இதுக்கடையில் இன்னொரு சம்பவமும் ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு நாள் எட்வின் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருமல் வந்து ரொம்ப இருமல்
முடியாமல் எந்திரிச்சு கஷ்டப்படும் போது அவரோட தந்தையும் அவரோட மனைவியும் பக்கத்தில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃபும் அவங்க ஃபாதரும் பக்கத்தில் இருக்கும்போது எட்வின் சொல்கிறான் மெர்சி போகிறா அப்படின்னு சொல்லி அப்போது எட்டி பார்க்கும்போது இவருக்கும் வந்துட்டு அந்த ஜனாதிபதியை பார்க்கும்போது அவனோட சகோதரி அவனோட மகள் நடந்து போகிற மாதிரியான ஒரு சமீட்சை தெரியுது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் முடிவுக்கே வந்திருக்காரு. இந்த அவங்க சொன்ன அந்த உடலை வந்துட்டு எடுத்து அதுலேருந்து இதயத்தை எடுத்து நிற்கிறதுக்கான முடிவுக்கே வராரு. இதே மாதிரி அந்த இடத்துல மூணு பேர் உடலை தூண்டெடுக்கப்பட்டப்போ அந்த மெர்சியோட உடல் மட்டும் ரொம்ப அழுகாமல் ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்த பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு பதட்டமும் ஒரு ஆச்சரியமும் இருக்குது. உடனடியாக அந்த டாக்டரை கூப்பிட்டு அந்த மெர்சியோட உடலில் இருந்து இதயத்தை பிரித்து எடுக்கிறாரு. இதயத்தை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் மெர்சியோட இதயத்தை வச்சு ஒரு இடத்துல ராத்திரி நேரத்தில் அந்த இடத்துல வந்துட்டு மெர்சியோட உடலில் இருந்து அந்த இதயத்தை எரிக்கிறாங்க. எரித்ததுக்கப்புறம் அதில் இருந்து வர சாம்பல் எடுத்து அந்த ஒரு நண்பர் சொன்ன இன்ட்ரோட நண்பர் சொல்கிறாரு இந்த மாதிரி இதயத்தை எரித்ததுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு டானிக் ரெடி பண்ணி அந்த டானிக்கை எட்வின்க்கு குடிக்க கொடுங்க, நிச்சயமாக சரியாயிடுவார். என்னோட நண்பர் ஒருத்தருக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, அவரோட இதே தான் செஞ்சோம், ஆனால் அவரோட பையன் வந்து குணமாயிட்டான். ஸோ உங்களோட பையனும் நிச்சயமாக குணமாக வாய்ப்பு இருக்கு, இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜார்ஜும் அந்த இதயத்தை எரித்ததுக்கப்புறம் அதோட சாம்பலை எடுத்து ஒரு தண்ணியில் கலந்து டானிக்காக ரெடி பண்ணி எட்வின்க்கு கொடுக்குறாரு. எட்வின்க்கு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிற மாதிரி தெரியுது. ஆனால் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து படுக்கையிலேயே இருந்த எட்வின் மறுபடியும் இறந்து போகிறாரு. அப்போ தான் தெரிய வருது இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாயை, ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றது ஜார்ஜுக்கு முடிக்க முடிவு வராது. ஜார்ஜ் இது வந்ததுக்கப்புறம் தன்னோட பையன் இறந்து போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நாலு பேரில் ஒருத்தர் இந்த டிவியால் தான் இறந்து போயிட்டுருக்காங்கன்ற ஒரு செய்தியும் திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவருக்கு தெரிய வருது. இதுக்கிடையில் முதல்ல அதாவது ஃபர்ஸ்ட் வாம்பயர்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ரத்தக்காட்டேரின்னு சொல்கிறது முதல் ரத்தக்காட்டேரி இங்கிலாந்து, இந்த உலகத்துக்கே வந்துட்டு அறிமுகமானது இந்த மெர்சியோட ஸ்டோரியில் இருந்தால். ஸோ இந்த மெர்சியோட ஸ்டோரி தான் உலக வாம்பயருக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். இந்த ஸ்டோரி நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் வேறு எங்கேயிருந்தும் எடுக்கல, அமேசானில் ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, லோர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில். அதில் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இந்த ஸ்டோரி, தி மேக் ஆஃப் டானிக் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த எபிசோடையும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.